எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க உமா திரும்பி வந்துட்டேன். பாத்தீங்களா எவ்வளவு சில்லான கிளைமேட்னு வெளியில பாத்துருப்பீங்க. இந்த சில்லான கிளைமேட்ல நம்ம எங்க வந்திருக்கோம்னா அருவி ரெஸ்டாரண்ட்க்கு சாப்பிடறதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த அருவி ரெஸ்டாரண்ட் நிறைய பேருக்கு உங்களுக்கு இன்னேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா ஒரு சில் சி ஒரு ஒரு ஃபுல் சிக்கன் மீலை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு முழு கோழி வைக்க போறாங்க. அந்த ஃபுல் சிக்கன் மீலை 6 நிமிஷத்துக்குள்ள சாப்பிட்டோம்னா இதுவல்லவா லட்சியம். இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடையோட வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? ஒரு புல்லட் பைக்க ஓட்டிட்டு போலாம் ஃப்ரீயா. ஸோ அதை சாப்பிட்றதுக்கு கூடவே நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் சாப்பிட்றதுக்கு அண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கு வந்திருக்கோம். அண்ட் என் கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிட்றதுக்கு வாங்க போகலாம். நெய் ஊரு மட்டன் நெய் ஊருட்டால் மட்டன் வறுத்த கறி மட்டன் சுக்கா மட்டன் நல்லி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக வந்துட்டு இங்கே வந்துட்டு மூவ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஃபேமிலிஸ் வந்து நல்லா லைக் பண்ணிட்டு கேட்பாங்க. ஸோ ஆர்டர்ஸும் புக் பண்ணிட்டு வருவாங்க. நல்லி மட்டன் நல்லி வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னார். ஸோ அதை ட்ரை பண்ணும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் யார் ரிவ்யூ பார்க்குறாங்களோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் இன்னொரு ரிவ்யூவர் பார்த்தீங்களா? அண்ட் மோர் ஓவர் வி ஹவ் ட்ரைட் சிக்கன் பிரியாணி ரியலி டேஸ்ட் குட். அண்ட் அவங்களோட ஃபேவரெட் வந்து ஃபிஷ் ஃபிங்கர் அண்ட் லாலிபாப். ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி கண்டிப்பாக கேளுங்க. ஓகே, ஃபிஷ் ஃபிங்கர் எப்படி இருந்தது? அண்ட் ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா, அது எப்படி இருந்துச்சு? டைம் இல்லை. நல்லா இருந்துச்சா? நீ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டியா? ஓகே, ஸோ யூ டூ என்ஜாய். நல்லா இருந்தது. ஓகே ஓகே. இலை சிறுசா போச்சு. ஏண்டா இந்த இலை சிறுசா உனக்கு? ஆமா, பாயாசம் ஊத்திக்க முடியல. அதுக்குதான் வெளியில தொட்டி வச்சிருக்கு. நம்ம ஆர்டர் பண்ண முழு கோழி மீல்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா? நம்மளுக்காக ஒரு முழு கோழி செத்துன்னு சொல்லக்கூடாது, நம்மளுக்காக நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு முழு கோழி இங்கே வந்து கிடக்குது. அண்ட் கோழியோட முட்டையும் இதுக்குள்ளே இருக்கு. உதிரியான பராத்தா கிரேவி இருக்கு அண்ட் சிக்கன் பிரியாணி ஒன்று வந்துருது. அண்ட் இதுதான் 999 இருக்கு. 799 பிரியாணியும் பராத்தாவும் வராது, இந்த சிக்கன் மீல் மட்டும்தான். இதை தாண்டி நான் வந்து எக்ஸ்ட்ராவா ஆர்டர் பண்ணது வந்து பெப்பர் ப்ரான் அண்ட் சிக்கன் செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை. ஸோ இப்போ ஒரு புடி எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து ஆபரேஷன் பண்ணலாம். நாங்களுமா டாக்டர்? கோஆபரேஷன் கேள்விப்பட்டது இல்லையா? அதை பண்ணுங்க. இந்த மாதிரி மக்களே, நம்ம வீட்டுல வந்து ஒரு சிக்கன் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவோம்ல, அதே டேஸ்ட் தான் எங்க அம்மா பண்ற மாதிரியே இருக்கு. வீட்டுல பண்ற அந்த சிக்கன் கிரேவி Thank you.
சொர்க்கம், சூப்பர் சிக்கன் ஆர் சிக்கன் ஃப்ரை. இதில் பெப்பர்லாம் நிறையா போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. இது வந்து பெப்பர் ப்ரான்ஸ். பக்கம் இந்த குட்டி குட்டி மெஸ்லாம் வந்து செம்ம டெலிஷியஸாக நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்கும் தெரியுமா, அந்த மாதிரியே இருக்கு. ட்ரூலி செட்டினார் பராத்தா கூட பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியா. கிரேவி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றாங்க. வேற லெவல்ல போகுது. பிரியாணி கூட, அதாவது இந்த காம்போல வேற பிரியாணி நம்ம தனியா கூட ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மீல்ஸ் தான் வேற லெவல் தான். இது வேற 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 லெவல், செம்ம எம்மியா இருக்கு. அவங்க சொன்னது உண்மைதான், பிரியாணி வேற லெவல். நம்பிக்கை அதானி எல்லாம். சோ நம்ம எப்பயும் போல பிரான், சிக்கன், இந்த சிக்கன், ஆஹா ஆஹா ஆஹா, அடா 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 அடா, இதெல்லாம் சாப்பாடு, இதுக்கு பேர் தான் சாப்பாடு. வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா வந்தீங்கன்னா இந்த சிக்கன் மீல் ட்ரை பண்ணுங்க. வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்க பிரியாணி கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ். மசாலாலாம் அடிப்போலி, இவங்களே கையில் அரைச்ச மசாலான்னு சொல்றாங்க. அப்படியே செட்டிநாடு ஸ்டைல் அங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, சூப்பரா இருக்கு. எல்லாருமே சேர்ந்து இலையை எடுப்போம். ஏன் இலையை கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா? எனக்கு அப்படியே வீட்டுல உட்காந்து சாப்பிட்ட மாதிரியே இருந்தது, ஒரு குறை கூட கிடையாது. இந்த காரம், உப்பு, புளிப்பெல்லாம் வந்து சம மாஸா இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் சாப்பிட்டேன். ஹோம்மேட்னு சொல்லவா, பியூர் செட்டிநாடுன்னு சொல்லவா, இல்லைனா வந்து மசாலா வந்து பங்கோன்னு சொல்லவா, எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் சாப்பிட்டேன். அண்ட் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த அருவி ரெஸ்டாரண்ட்டில் வந்து. அண்ட் ஆம்பியன்ஸ் கூட ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு அழகான தமிழ் இடத்துல இருக்கிற மாதிரியே இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் உமா சி யூ டாடா பாபாய் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளீஸ் சார், உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் சார், ப்ளீஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க. சீக்கிரம் வந்து மீட் பண்றேன். See you டாடா, பை பை.